வணக்கம். அதாவது கடந்த 15ஆம் தேதி சுதந்திர தினத்தை முன்னிட்டு நம்ம எம்எஸ் தோனி அவர் தன்னுடைய ஓய்வை அஃபீஷியலாக அறிவிச்சிருந்தாரு. இப்படி இருக்க நம்ம எம்எஸ் தோனி அவருடைய சிறு வயதில் இருந்தே கிரிக்கெட்டை அவர் எந்த அளவுக்கு நேசிச்சிருந்தாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஸோ அந்த அளவுக்கு நம்ம எம்எஸ் தோனி அவர் நேசிச்ச இந்த கிரிக்கெட்டை விட்டு நான் விலகிக்க போகிறேன், ஓய்வெடுத்துக்க போகிறேன் அப்படின்னு தோனி அவர் சொல்கிறப்போ அவருடைய அந்த மனநிலை எப்படி இருந்திருக்கும், எப்படிப்பட்ட மனநிலையில் தோனி அவர்கள் இருந்தார் அப்படின்னு இப்போது நம்ம எம்எஸ் தோனி அவருடைய மனைவியான சாக்ஷி அவங்க இப்போது இதை பற்றி தெரிவிச்சிருக்காங்க. அதாவது தோனி அவரை பொறுத்த வரைக்கும் தன்னால் கிரிக்கெட்டில் எப்போ வெகு வேகமாக ஓட முடியாமல் போகுதோ அப்போதான் அவர் ரிட்டையர்மெண்ட்டை பற்றி முடிவெடுக்கலாம் அப்படின்னு தோனி அவர் சர்வதேச கிரிக்கெட்டை பற்றி திட்டமிட்டு வச்சிருந்திருக்காரு. ஆனால் அதுக்கு முன்னாடியே நம்ம எம்எஸ் தோனி அவருடைய ஓய்வை பற்றி பலரும் நிர்பந்தத்துக்கு உள்ளாக்குனதால் ஃபஸ்ட்டு மனதளவிலேயே தோனி அவர் ரொம்பவே வருத்தப்பட்டிருந்தாரு அப்படின்னு சாக்ஷி அவங்க சொல்லியிருக்காங்க. எல்லாத்த விட இப்போது கடைசியாக கடந்த சுதந்திர தினத்தை முன்னிட்டு தோனி அவர் தன்னுடைய ஓய்வை அறிவிக்கிறதுக்கு முன்னாடி தனக்கு ஃபோன் பண்ணி, அதாவது சாக்ஷி அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சில நிமிஷங்கள் தோனி அவர் ஓய்வு அறிவிக்க போகிறத பற்றி பேசினதாகவும் அப்போது ரொம்பவே கண் கலங்கும் விதமாகவும் ரொம்பவே மனதளவில் தோனி அவர் தன்கிட்ட வருத்தப்பட்டு பேசினதாகவும் இப்போது தோனி மனைவி சாக்ஷி பார்த்திங்கன்னா இந்த தகவலை அவங்க நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் இருந்தே பார்த்திங்கன்னா நம்ம எம்எஸ் தோனி அவர் கிரிக்கெட் அப்படிங்கிற அந்த விளையாட்டை எந்த அளவுக்கு நேசிச்சிருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாராலையுமே நல்லாவே புரிஞ்சிக்க முடியுது. ஸோ நம்ம எம்எஸ் தோனி அவருடைய இந்த இக்கட்டான நேரத்தில் நம்ம சிஎஸ்கே அணியில் விளையாட போகிறது நிச்சயமாக நம்ம எம்எஸ் தோனி அவருக்கு மிக மிக பெரிய அளவில் சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஸோ சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து நம்ம எம்எஸ் தோனி விலகிறப்போ அவர் அடைஞ்ச இந்த மன வருத்தத்தை பற்றி உங்களுடைய கருத்தை கண்டிப்பாக நம்மளுடைய கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.